நெல்லையை சேர்ந்த கல்லூரி மாணவர் மேம்பட்ட கூடுதல் வசதியுடைய ட்ரோன் ஒன்றை வடிவமைத்து அசத்தியுள்ளார். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் இயங்கி வரும் ஜான்ஸ் கல்லூரியில் கடந்த கல்வியாண்டில் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் பயின்று முடித்தவர் மாணவர் ஜோயல் இன் பான்ராஜ். இவர் கல்லூரியில் சமர்ப்பிக்க வேண்டிய ப்ராஜெக்டில் ஆய்வு செய்து கூடுதல் வசதிகளுடைய ட்ரோன் ஒன்றை வடிவமைத்துள்ளார். இதற்கு கல்லூரியின் துறை தலைவர் ஆபிரகாம் சிங் மற்றும் பேராசிரியர்கள் ஊக்குவித்துள்ளனர். பையன் சர்வேலன்ஸ் ட்ரோன், இதை முக்கியமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னா மிலிட்ரி பார்டரில், இல்லைன்னா போலீஸ் சர்வேலன்ஸ்க்காக முக்கியமான கூட்டமாக இருக்கிற இடம், இல்லைன்னா ஹியூமன்ஸ் போக முடியாத இடத்துல, அந்த மாதிரி இடத்துலலாம் சர்வேலன்ஸ்க்காகவும் ஸ்பை பண்ணுறதுக்காகவும் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரோனில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். இதில் ஒரு யூஎஸ்பி 32 கேமரா கொடுத்துருக்கோம், அது போக ஃப்ளைட் கண்ட்ரோலர், அது போக மற்ற கண்ட்ரோலர்ஸு சென்சார்ஸு, ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் யூஎஸ்பி 32 கேமரோட ஃபுட்டேஜ் வந்து நமக்கு லைவாக இங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இதில் நம்ம குறிப்பிட்ட பேஷனை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபேஸ் என்ரோல்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாக குறிப்பிட்ட ஒரு ஃபேஷனை மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது போக ஒயர்லெஸில் டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால நமக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். நம்ம வேணால் இதோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணால் வேறு மாடுவல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரோன் நம்ம எப்படி எப்படி பறக்கணும், எங்கெங்கே பறக்கணுங்கிறதுக்கு வந்து நமக்கு மிஷன் பிளானர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நம்ம அதில் தான் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ட்ரோன் இப்போ எங்கே இருக்குங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நமக்கு வந்து காமிச்சிட்ருக்கு, அது எந்த ஆங்கிளில் இருக்குங்கிறது எல்லாமே நமக்கு லைவாக இங்கே காமிச்சிட்டே இருக்கும். நம்ம இது போக இதில் என்னென்னா மிஷன் பிளான் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த ட்ரோன் எப்படி எப்படி பறக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்த மட்டும் எப்படி சர்வேலன்ஸ் பண்ணணும், கிட்ட இப்போ நம்ம கரெக்டாக ஒரு இடத்த மட்டும் சர்வேலன்ஸ் பண்ணணும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி டிசைன் பண்ணிட்டோம்னா ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த மட்டும் சர்வேலன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி டேக் ஆஃப் ஆன இடத்துல திருப்பி வந்து லேண்ட் ஆயிரும். அந்த மணிக்கே ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். அது போக இந்த ட்ரோன் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேஷன் மட்டும் அவங்க ஐடி கார்டு யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுற மாதிரியே கொடுத்துருப்போம். இதில் வந்து கரெக்டான ஐடென்டி கார்டு ரெகனேஷன் ஆகும்போது மட்டும் ட்ரோன் ஆன் ஆகும். சப்போஸ் வேறு ஏதாவது ஐடென்டி கார்டு யூஸ் பண்ணி இதை இது பண்ண பார்த்தாங்கன்னா அலாரம் இது ஆன் ஆயிரும். இந்த ட்ரோன்லேயும் இன்பில்டாக நம்ம நிறைய சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதில் ட்ரோனுக்கு ஃபுட்டேஜ் தனியாகவும், லேப்டாப்புக்கு அனுப்புறது ஒயர்லெஸ்க்கு அனுப்பவும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். ட்ரோன்லேருந்து நம்ம நேராக பார்க்குறதுக்கு அதில் ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்கோம், அதில் டெம்பரேச்சர் ஃபுல்லாமே நமக்கு இந்த சைட் மானிட்டர் ஆகும். அது போக இந்த ட்ரோனில் மொத்தம் 2 ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஜிபிஎஸ் வந்து இதோட மிஷன் பிளானாக இருக்கும், இன்னொன்று ஒரு ஜிபிஎஸ் சப்போஸ் ட்ரோன் எங்கேயா மிஸ் ஆகிட்டுனா அதோட சிக்னல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொன்று ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெண்டில் நிறைய ட்ரோன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டாக இருந்தது. ஸோ அப்போ அதை டெவலப் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சாதாரண கேமரா அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு சர்வேலன்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்பைங்கிறன்னு சேர்த்து பண்ணுற மாதிரினா ஒரு ஹார்ட் டு ரீச் ஏரியாவில் போய் பார்க்குறதுக்கு என்ன வசதி அப்படின்னு பார்க்குறப்போ ஹார்ட் டு ரீச் ஏரியாவில் வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்கிறது தெரியாது, என்ன டெம்பரேச்சர் இருக்கும் தெரியாது, என்ன கண்டிஷன் இருக்கும் தெரியாது, என்ன வெப்பன்ஸ் இருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இடங்களில் இப்போ ட்ரோன் நம்ம அனுப்பி அதை சர்வே பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ அதை பிளான் பண்ணுறப்போ தான் அப்போ சாதாரண ட்ரோனில் நமக்கு தேவையான சென்சார்ஸ் எல்லாம் லோட் பண்ணி அனுப்பினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற பிளானில் ஆரம்பித்து பார்த்துருக்கு. அவன் ஒவ்வொரு டாப்பிக்கும் சொல்கிறப்ப என்ன பண்ணுவான்னா நாளைக்கு போய் பார்த்துட்டு அப்படின்னா உடனே போய் அதை என்ன டெவலப் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு வருவான். அது எனக்கு ஒரு ஆர்வமாக தூண்டிச்சு, அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக ட்ரெயின் பண்ண அப்படின்ட்டு அவர் நல்ல விஷயமா இருந்தது. இந்த ட்ரோன் டிசைன் பிளான் பண்ணோம், ஃபர்தராக ஒவ்வொன்றா ப்ரொசீட் பண்ணால் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒர்க்கிங் ட்ரோனாக இருக்குது. இது என்னென்னா ஒரு கேமரா மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாலோ அப் கேமரா மாதிரி இது பயன்படுத்திக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஒரு ரிமோட் ஏரியாவில் உள்ள டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அங்கே உள்ள விஷயங்களை பற்றி சர்வே பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.